விழிக்கும் கண்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு அடை இருக்கிற கோழி இருக்குதுங்க. அந்த கோழியை நான் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறேன், மற்றும் அந்த கோழி எப்படி குஞ்சு பறிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாருங்கள். இந்த கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா அடை இருக்குது எங்கள் வீட்டில். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியை பிடிப்போம். தூக்குறேன் பாருங்கள். தூக்கிட்டு பார்த்திங்கன்னா எத்தனை குஞ்சு பறிச்சுன்னா ஒரு குஞ்சு பறிச்சிருக்கு, ஒரு 7 முட்டை இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியை தூக்கி நான் வெளியில் வீசுகிறேன். ஏன்னா அது பார்த்திங்கன்னா உணவு கொடுக்குறதுக்காண்டி, அதாவது குருணை போடுவாங்க. ஸோ அந்த குருணை வந்து பார்த்திங்கன்னா தின்னுட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பேன். அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்துடும். புரிஞ்சுங்களா. அப்போ அந்த சட்டியில் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தால் பார்க்குது. நெக்ஸ்ட் இந்த கோழி குஞ்சையை நான் எடுத்துகிட்டு போடுவாங்க. அதுக்கும் போயிட்டு தனியாக நான் தண்ணியை கொடுத்துருவேன். இந்த கோழி குஞ்சு ஏன் தனியாக ஒரு குஞ்சு மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கோழி அடர்ந்தது. அந்த கோழி ஒரு முட்டையை பேலன்ஸ் விட்டு போயிடுச்சு. அந்த ஒரு முட்டை தாங்க இந்த குஞ்சு. ஸோ இந்த கோழி உட்காந்த உடனே அந்த முட்டையை மட்டும் டக்குன்னு பறிச்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி இட்டதுங்க. இது ஒன்று 2-3 நாளில் பறிச்சிடுங்க. ஏன்னா ஒரு கோழி குஞ்சு பறிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20-23 நாட்கள் தேவைப்படுங்க. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ தண்ணி மோந்து வச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா இப்போ கோழி குடிச்சிடும். ஸோ குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கையில் மோந்து கொடுக்கணும், அப்போ தான் குடிக்கும். இப்போ ட்ரை பண்ணால் அது பார்த்திங்களா குடிக்கல. பாருங்கள், கோழி வந்து பாருங்கள் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இந்த கோழிக்கு வந்து இந்த மாதிரி நான் கவனிப்பேங்க. ஏன்னா என் நேரமும் அடையிலே இருக்கும்போது நமக்கே தோணாதா, எப்படி அது சாப்பிடுவோம், எப்படி தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நான் அந்த மாதிரி செய்வேங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், குஞ்சியும் பாருங்கள் கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கத்துச்சு அப்படின்னா அந்த கோழியை டக்குனு அங்கே போயிடுங்க. இப்போ பக்கத்தில் இருந்து கத்துறதுனால அதுக்கு தெரியுது. ஸோ ஓகே, நான் வச்சிருக்கின்றனால அது வந்து குடிச்சிக்கிட்டு இருக்குது நான் தண்ணியை. இந்த குஞ்சுக்கு நான் தண்ணி கொடுக்கணும். இன்னொரு சைடில் நான் மொபைல் வச்சுருக்கனால என்னால் கொடுக்க முடியல. தாய்க்கோழி அடையில் உட்காந்ததுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு செய்யும் போதுங்க நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அதுங்களை பற்றி நான் திங்க் பண்ணுவேன். இதுங்கெல்லாம் வாயில்லாத ஜீவனுங்க. இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனித்தாதாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான பாசம் நம்ம மேலே வைக்கிங்க. நம்ம கூட அன்பாக பழகுங்க. இப்போ இந்த தண்ணி குடிச்சிட்டு அந்த கோழி போய்ட்டு மேயுதுங்க. மேய ஆரம்பிச்சிருந்தேன். அது கூடவே ஏற்கனவே இந்த சாவெல்லாம் வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ மேலே ஏறிடுச்சு. பக்கெட்டுக்கு திரும்ப போகும்னு நினைக்கிறேன். மேலே இங்கே பாருங்கள் எப்படி வாயை எப்படி தடவுது பார்த்தீங்களா. வாயை துடைக்குதுங்க. இப்போ குஞ்சு கற்று இருந்தாலும் அது போகும்னு நினைக்கிறேன். இந்த மேலே ஜம்மனை போகுது பார்த்தீங்களா. கோழி பார்த்திங்களா குளுக்குச்சு இல்லை. இது ஏன் குளுக்குச்சு அப்படின்னா, அடை இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு பெயின் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த அதோடய முடியில் ஃபுல்லாக அந்த செல்லு மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க இருக்குங்க. அதனால தான் அது குளுக்குது. ஓகேங்க. அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சுங்க. அது அடை இருக்கக்கூடிய பக்கெட்டுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. போய் உட்கார போகுது. இந்த உட்காந்துருச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சிக்கு தண்ணியை கொடுத்துருவோங்க. அப்புறம் இந்த மாதிரி கையில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது குடிக்குங்க. முதல்ல பக்கெட்டில் கொடுத்து பார்த்தேன், அது குடிக்கலைங்க. ஸோ எப்போவுமே நான் இப்படி தான் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது அது குடிச்சிடும். குடிக்கிது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தாங்க. கோழி குஞ்சுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு அது குடிச்சிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அது குடிச்சிக்கிட்டு தாங்க இருக்குது. போதுன்றப்போ அது குடிக்காது. ஸோ அந்த டயத்தில் கொண்டு போய் விட்டுடலாங்க. கோழி வந்து அதை இடத்துல உட்காந்துக்கிச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சியே அதை இடத்துல போட்டுருவோம். இந்த கோழியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கையை கொண்டு போய்ச்சா கொத்தியை கொடுத்தது. சில கோழி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்தோம். இன்னொரு கோழி இருக்குது நல்லா கொடுத்தோம். ஸோ அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நல்லா பழகிக்கிச்சு. இந்த கோழி பாருங்கள் கொத்தையை கொடுத்தது. நான் பிடிச்சாலும் கொத்தாது, இந்த குஞ்சை பிடிக்க போனாலும் கொத்தாது. ஏன்னா தெரியும் பாருங்கள் இந்த குஞ்சை பிடிக்கிறேன். பாருங்கள் கொத்தலை பாருங்கள், பாருங்கள் கொத்தலை. இது இன்னொரு கோழி இருக்குது எங்கள்கிட்ட. அந்த கோழியை நான் கையை கொண்டு போனாலே பயங்கரமாக கொத்திப்போம். நான் சொன்னால இதுக்கு முன்னாடி ஒரு கோழி இந்த முட்டையை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த கோழி தாங்க. ஸோ அது அது பறித்த குஞ்சிகளாம் அங்கே பார்த்தீங்களா இருக்குது. இந்த குஞ்சியும் அந்த குஞ்சி அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதனால தான் அந்த கோழியும் கூட அந்த முட்டையை சீக்கிரம் பறிச்சிருச்சு. ஓகேங்க, இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ கூடையை போட்டு கவுத்துடுவோங்க. நாளை காலையில் அதே மாதிரி திறந்து அதுக்கு உணவு கொடுப்போங்க. மறுநாள் காலைங்க வாங்க, அடை இருக்க கோழி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள் அந்த குஞ்சி தாய் மேலே எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு குஞ்சி எக்ஸ்ட்ரா பறிச்சிருக்குதுங்க பார்த்தீங்களா. நேதைக்கு தான் சொன்னேன் 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கே குஞ்சு பறிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த கோழி குஞ்சை பாருங்கள், டக்கு டக்குன்னு மேலே இறக்கிதுங்க. கீழே வச்சாச்சு. நம்ம ஒரு சின்ன குஞ்சு இருக்குங்களா, புதுசாக பறிச்சிருக்கல, அதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாருங்கள், இன்னும் முடி கூட சரியாக முளைக்கலைங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஸோ இதாங்க முட்டையிலேருந்து வந்தபோது இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க முடியெல்லாம் நல்லா முளைச்சி வரும். ஓகேங்க, வச்சிடலாங்க.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன குஞ்செல்லாம் இருக்கனால நீங்கள் கோழியை தூக்கி போட்டோம்னா வெளியில் போய் சாப்பிடாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான உணவை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பக்கெட்லேயே போட்டுருவோங்க, அதை சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் அந்த அடையில் இருக்கும்போது தண்ணி வந்து வைக்கும்போது இந்த கோழி குடிக்க மாட்டேங்குதுங்க. நான் ஒரு கோழி இதுக்கு முந்தைய காட்டினால அந்த கோழி அடையில் இருக்கும்போது நான் கால் வைப்பேன், அதை குடிச்சிடுங்க. ஓகேங்க, இன்றைக்கி மூடிடுவோம். மறுநாள் காலைங்க அது, வாங்க திறந்து பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், குஞ்சியாக மறுபடியும் தாய் மேலே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அழகாக இருக்குங்க அந்த காட்சியை பார்க்கும்போது. உள்ளுக்கு போயிடுச்சு பாருங்கள், கோழியை தூக்கி பார்ப்போம். பாருங்கள், இன்னொரு குஞ்சு சேர்த்து பறிச்சிருக்குங்க. சொன்னத்தி ரெண்டு குஞ்சு இருந்தது, இன்றைக்கி மூணு குஞ்சியாக இருக்குது பாருங்கள். ஓகேங்க, மூணு குஞ்சு இருக்குது ஆல்ரெடி, அழகாக இருக்குது குஞ்சுங்கள்லாம். இங்கே பாருங்கள் அந்த குஞ்சு பக்கெட் விட்டு வெளியில் வந்துடுது. ஏன்னா அந்த குஞ்சு மட்டும்தாங்க அந்த அட்டாசம் பண்ணுங்க, ஏன்னா இது பத்து நாளைக்கு முன்னே முதலே பறிச்சிருச்சுல, அதனால தான் பெரிய குஞ்சியாகவும் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு முட்டையை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தி இருக்குங்க, ஓட்டை போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த முட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு இருக்குங்க, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ தான் கொத்திருக்குங்க பாருங்கள். இந்த கோழி மட்டும் கொத்தே கொத்தாதுங்க நம்மளை, குஞ்சு பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள், அந்த குஞ்சு சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நீ பாருங்கள் இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பொரிச்சிருச்சுங்க, அதனால தான் அந்த முட்டை அப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்க, இந்த முட்டையை வந்து இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இப்போ தாங்க கொத்திருக்கு அந்த முட்டையை பார்த்தீங்களா. ஓகேங்க, இங்கே பாருங்கள் இந்த முட்டையில் கோழி குஞ்சு கத்தும் பாருங்கள், சவுண்டு கேட்குதுங்களா. அப்புறம் வாய் லைட் லைட்டாக திறக்குது பாருங்கள், வாவ் அழகாக இருக்குதுங்க. இந்த மாதிரி தாங்க லைட்டாக ஓட்டை போட்டுண்டு அதுக்கு ஆக்சிஜன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அது உண்டாக்கும். ஏன்னா அதை இப்போ நம்ம உடச்சி வெளியே ஆக்கலாம், வெளியே அது வந்து பார்த்திங்கன்னா அது பொழைக்குமாங்கிறது கேள்விக்குரியதாங்க. ஸோ அது தாய் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி அதை உண்டாக்கி விட்ருங்க, அது நார்மல் நம்ம உடைக்கக்கூடாதுங்க. இந்த பாருங்கள் நல்லா கற்றுது பாருங்கள், அந்த வாய் ஓப்பன் பண்ணுறது தெரியுது பார்த்தீங்களா, அழகாக இருக்குங்க பார்க்கவே இந்த காட்சி. ஒரு சிலர் இதை பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் இதை பார்த்துருக்க மாட்டீங்கங்க. ஓகேங்க, தாய் கோழி வந்து அந்த முட்டையை நான் ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம கொண்டு போய் வச்சுருவோங்க. ஓகே, ஃபஸ்ட் இங்கே வச்சுக்கிட்டு கூடையை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோங்க, ஓப்பன் பண்ணிட்டு வச்சுருவோங்க, வாங்க வச்சுருவோங்க. ஸோ அது அது ஃப்ரெண்ட்லேயே வச்சுருவாங்க, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போங்க. அந்த குஞ்சு பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்க, நாம் பார்க்குறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ணாதுங்க, அப்போக்கி நம்ம எப்படா முடிட்டு போவோம்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய் சொல்லிட்டு கிளம்புங்க, பாய். இவங்க ஆல்ரெடி நான் குருணை போட்டேங்க, ஸோ இதுங்க சாப்பிட்டுட்டுங்க குஞ்சு பறிச்சதில். ஓகே பாய். கோழி ஸ்டாப் ஆகிடுச்சு, கொஞ்சம் கற்றுல ஸ்டாப் பண்ணி வச்சு பார்த்தீங்களா, சொன்னால் அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இது மறுநாள் காலங்க, இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஓட்டை போட்டு அதில் குஞ்சு நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா, அது வந்து பறிச்சிருக்கோம், அது நிறைய நைட்டே பறிச்சுருந்துருக்கோம். இந்த நம்ம பார்க்கல, இப்போ பார்ப்போம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. எத்தனை குஞ்சு பறிச்சுன்னு பார்ப்போம். ஆ பாருங்கள், நேற்றுக்கு மூணு குஞ்சு இருந்தது, இப்போ நாலு குஞ்சு இருக்குது பாருங்கள், அந்த முட்டையை கன்ஃபார்மாக பறிச்சிருக்குதுங்க. இப்போ பாருங்கள் அந்த கோழி எடுத்துக்கிட்டு பார்ப்போம். ஆ பேலன்ஸ் வந்து நாலு முட்டை இருக்குதுங்க. குஞ்சிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் கலர் குஞ்சு பார்த்தீங்களா இருக்குது, அது மட்டும் பாருங்கள் பெருசாக இருக்குது. ஓகேங்க, இந்த குஞ்சிங்களை ஃபஸ்ட்டு அடைச்சி வச்சுருவோம். கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உணவு கொடுக்க போகிறேன், வெளியில் தூக்கி வீசணும்னு வச்சிங்களேன், அதுக்கு நான் ஆல்ரெடி அரிசி போட்டேன், அரிசி இங்கேயும் தண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன், தண்ணியை குடிச்சிட்டு டாய்லெட் போய்ட்டு வந்துடும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ கத்திக்கிட்டு இந்த பெரிய குஞ்சு தான் அநேகமாக இந்த இங்கே இருக்கிற பக்கெட்டை தாண்டி வெளியில் போய்டும், மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு கோழியை வந்து வெளியில் வீச போகிறோங்க. இந்த வெளி இந்த கோழி தங்கமான கோழிங்க, கொத்தவே கொத்தாது. இந்த கோழியை வந்து இதை தூக்கி வீசுகிறோம், கோழியை வந்து தூக்கி வீசுகிறோம், வீசிட்டோம்னா தூக்கி வீசிட்டு இந்த ஏற போட பாருங்க, ஏற போட்டேன் இந்த கொத்து பார்த்தீங்களா, கொத்து பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் இந்த பக்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கெட்டில் உள்ள தண்ணி வந்து அது குடிக்கும், குடிச்சுட்டு அப்படியே டாய்லெட் போய்ட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் வருது, ஏன்னா அந்த குஞ்சு கத்துது பார்த்தீங்களா, அதனால் வருது. மறுபடியும் வரும்போது நான் தூக்கி வீசிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூக்கி வீசினாலும் அப்புறம் பொறுமையாக மேலும் அதனால் கீழே போடுவேன், கீழே போடுவேன். இதாங்க இப்படிலாம் கவனிச்சதாங்க நல்லாயிருக்கு, ஏன்னா அதுவும் டாய்லெட் போகாமல் தீனி தீங்காமல் அந்த அடையில இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
அந்த அடையை விட்டு கோழி எடுத்து வெளியில் தீனி போட்டு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதில் டாய்லெட் போட்டு வந்துடுங்க. ஏன்னா அடை இருக்கிறதுலே அதில் டாய்லெட் போனுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கும் அன்னீசியாக இருக்கும். அதில் பாருங்கள் கோழி குஞ்சு கத்திக்கிட்டே இருக்குதுங்க, பயங்கரமாக கட்டிக்கிட்டு பாருங்கள். கட்டியில் போட்டு தண்ணி குடிக்கிறோம் வாய்ப்பாது அந்த கோழி தண்ணி அந்த குடிக்கிறது பார்த்தீங்களா. அதான் கரெக்டாக அந்த பாக்கெட்டில் வச்சுருவோம். குடிச்சிட்டு வந்துடுச்சு, ஏன்னா அந்த கோழி குஞ்சு கத்துறது சவுண்டு கேட்குது அந்த கோழிக்கு. அதனால் இதுவும் ஒரு தாய் தானே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ மறுபடியும் குடிச்சு மறுபடியும் குடிச்சு அப்படி தள்ளிட்டுனா அந்த மறுபடியும் பாருங்க வாசல் வழியாக இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணி இந்த அப்போ டாய்லெட் போயிட்டு பார்த்தீங்களா நோக்கி வந்துடுச்சு மேலே வரும். நான் ஓகேங்க, நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணியை கொண்டாந்து வச்சுருப்போங்க. இதை பாருங்கள் வந்து முக்கியது நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிடுவோம் குஞ்சுலாம் பாருங்கன்னா ஆவோட வெயிட் பண்ணிடுவோம். ஓகேங்க சரி இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்மளே எடுத்து வந்துடுவோம். தண்ணி எடுத்து நாங்கள் கொடுத்தோம் கூட பிடிக்கும். இங்கே பாருங்க இன்னொரு குஞ்சு தான் கோழி முடியாது பாருங்க. என்னை பார்த்துட்டாலே எல்லா கோழியும் முடியாந்துருங்க. மிக்சில் ஆறு குஞ்சுங்க, குஞ்சு இங்கே விட்டு ரெண்டு குஞ்சு அங்கே விட்டு வந்துச்சுங்க. பின்னாடி வரணும்னு நினைக்கிறேன் வரணும் இல்லை இங்கேயோ. இது வந்து நம்பர் இந்த சாரணை இன்னொரு குஞ்சு மொத்தம் அஞ்சு குஞ்சு தான் இருக்குது. இன்னொரு குஞ்சியை காணுங்க ரெண்டு நாலு அஞ்சு ஓகேங்க. நம்ம தண்ணியை கொண்டு போய் ஃபஸ்ட் பார்ப்போம். நாங்கள் தண்ணி கொஞ்சம் கீழே ஊற்றிக்க நிறையா இருக்குது. குடிக்க மாட்டேங்குது என்ன பண்ண பார்ப்போம். குடிக்கதான் பார்ப்போம் இப்போ நான் அந்த குஞ்சுத்த கோழி காட்டினா பார்த்தீங்களா அது வந்து இதே மாதிரி அடை இருக்க நேரத்தில் நான் தண்ணி வைக்கும்போது குடிச்சதுங்க. அதாவது இந்த கோழி இந்த கோழி பார்த்தீங்களா நான் அடை வைக்கும்போது குடிச்சதுங்க. அடை இருக்கும்போது இதுக்கு தண்ணி விட்டு குடிச்சதுங்க. இது வந்து பழகலைங்க, பழகும் வைக்க வைக்க பழகிடுங்க. கோழி வந்து குடிக்க மாட்டேங்குது தண்ணி. இந்த தரையில் ஒன்று விட்டு பார்ப்போங்க குடிக்கதானே பார்ப்போங்க. பிறந்தாங்க தாய் பாசங்க. இங்கே அப்படி வந்து பாருங்கள் அங்கே தீனி போட்டு வந்து அப்படியே தண்ணி பாருங்க மறுபடியும் இந்த தண்ணி என்ன நம்ம வைப்போம் குடிக்கலாம் பார்ப்போம். இங்கே பாருங்க ரெண்டு வந்து குடிக்க தான் பார்ப்போம். இந்த குஞ்சு கத்துறதுனால அதோட கவனம் பூரா அங்கே தான் போகுது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இன்றைக்கி சாயந்தரம் தான் தண்ணி விட்டுது. அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்கல, மறுநாள் காலை ஆகிடுச்சு, ஒம்பது மணி ஆகிடுச்சு, இன்னும் தண்ணி குடிக்க நினைக்கல. காரணம் பார்த்திங்கன்னா அந்த குஞ்சு கத்துறதுனால. அந்த குஞ்சு பறிக்கிறது முடிஞ்சு ஒரு குஞ்சு பறிச்சுருந்தீங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு குஞ்சு பறிச்சிருந்தோம் தூக்கி வீசும்போது பார்த்திங்கன்னா போய் குடிச்சிடுங்க. இந்த குஞ்சு பார்த்தீங்களா அந்த குஞ்சு மட்டும் ஏறி ஏறி உட்காந்துட்டு பாருங்க, பார்க்கவே அருமையாக இருக்குதுங்க. டக்குன்னு பாருங்கள் தாய் மேலே ஏறி உட்காந்துச்சு. இதுதான் முத முதல் பறிச்ச குஞ்சுனால அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டை விட்டு வெளியில் உடையாந்துருக்குங்க. அடிக்கடி நம்ம க்ளோஸ் பண்ணலன்னா பக்கெட் வெளியில் வந்துடும். இந்த குஞ்சுங்க மாதிரியே பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க. அடைச்சிருவாங்க அன்றைக்கி. வாங்க இது மறுநாள் காலைங்க, திறந்து பார்ப்பாங்க. இன்னும் திறந்தாச்சுங்க பாருங்கள். கோழியை தூக்கி பார்ப்பாங்க எத்தனை குஞ்சு பறிச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்க இன்றைக்கி நாலு இருந்தது இன்றைக்கி அஞ்சு குஞ்சு இருக்குதுங்க. ஸோ பேலன்ஸ் மூணு முட்டை இருக்குதுங்க. குஞ்சுங்கெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குதுங்க. அதில் ஒரு குஞ்சு மட்டும் எப்பவுமே பெருசாகவே தெரியும் உங்களுக்கு பாருங்க. அதே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கோழி குஞ்சுகளாம். துரு துரு துருன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மூணு முட்டையும் பறிக்கட்டும். பறித்தோடனே நம்ம வந்து வெளியில் விட்டுடலாங்க. போய் அது சுதந்திரமாக தெரியட்டுங்க. அந்த வெள்ளை குஞ்சு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள். வழக்கம் போல் அடை இருக்கக்கூடிய கோழிக்கு உணவு வச்சாச்சுங்க. பக்கத்துலேயே பக்கெட்டில் தண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் குடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா.
அது கூடவே மற்ற கோழி குஞ்சுங்களாம் வந்து மேயுது பாருங்கள். இங்கே பாருங்கள் தண்ணி நிறையா குடிக்குதுங்க. இன்னொரு குஞ்சு தக்கோழியும் சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். அந்த குஞ்சு தக்கோழி இந்த கோழி இருக்கனால வரல பக்கத்தில். தண்ணி நிறையா குடிக்குதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய முட்டையையும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அது பறிக்குங்க. அடுத்தடுத்து பறிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக அதை விட்டுலாங்க. சுதந்திரமாக வெளியில் விட்டோம் அப்படின்னா அது இந்த இப்போ பார்த்த குஞ்சு தக்கோழி மாதிரியே வெளியில் அழைச்சிட்டு போயிடுங்க. அது வரைக்கும் இதே மாதிரி கவனிச்சுக்குவேங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.